படத்தினுடைய இயக்குனர் சரவணன் சார் அவர்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஏன்னா சரவணன் அவர்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இடம் பிடிச்சிக்கிட்டார் நம்ம கரு பழனிப்பன் அவர்கள். அவர் கச்சேரி கலா கலட்சியம் செய்கிற அளவுக்கு அவருக்கு டைம் இருந்தது. இப்போ எனக்கெல்லாம் எப்போ லைட் ஆஃப் ஆகிருமோ, எப்போ மை க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். சரி நான் பரவாயில்ல, நான் கலாக்கார் தான், எனக்கு பின்னால் பலாக்கா சிவகுமார் சார் உட்காந்துருக்காரு, அவருக்கு பாவம் எப்படி இருக்குமோ தெரியல. கரு பழனிப்பன் விழாவாரியாக கம்ப்ளீட்டாக ஒரு பயோகிராஃபி, அவருடைய ஹிஸ்ட்ரி சொல்கிற மாதிரி எப்படி எப்படி ஸ்டார்டிங்னு பிரமாமா அழகாக ரசிகர்களும் சொன்னார். அதில் நல்லா புரிஞ்சிருச்சு, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை விட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சமாச்சாரம் சரவணன் அவர்களை பற்றி. சாதனையாளர்கள் எல்லாருமே, இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை, பரியேறும் பெருமாள், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், புதிய அந்த சாதனையாளர்கள் எல்லாருமே அவர் கூட பழகியிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அதே போதும், நமக்கு யார் யார் கூடலாம் இருந்திருக்காரு, யார் யாரெல்லாம் அவருக்கு தெரியும், யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் எவ்வளோ சிறப்பாக இந்த படத்தை பண்ணியிருப்பார்னு. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த விஷுவல் எல்லாமே அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கண்டிப்பாக நம்பிக்கை வந்துடுச்சு. அவரும் பெரிய லெவலில், அதாவது அண்ணன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் முன்னேறணுங்க. தம்பி விட தம்பி ப்ரூவ் பண்ணிட்டார், ரெண்டு படத்தில் அவார்டெல்லாம் வாங்கிட்டாரு. ஸோ அண்ணனாக வந்து அதை விட நிறைய அவார்டுகள் வாங்கணும்னு அவருடைய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் புதுசு, ஹீரோ புதுசுங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போது சார் 8:30 கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் ஹீரோ ஃபஸ்ட் டைம் இல்லை அப்படின்னா? ஆமாம், எங்க ஊரை பற்றி எனக்கு தெரியுங்க, அதனால் 9:30 முன்னால் யாரும் வரமாட்டாங்க, அதுக்கு முன்னால் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகாது, அதனால் உங்களுக்கான 9 வந்துடுறேன் அப்படின்னேன். அப்புறம் நான் வந்துட்டா எப்படி இருந்தாலும் நம்ம சிவகுமார் சார் எனக்கு முன்னால் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவரை காணும். என்னென்னா ஞானவேல் சார் அந்த இங்கே தான் அப்படிங்கிற மாதிரியே கை காமிச்சிட்ருக்காரு. அப்புறம் கேட்டால் அவர் வந்து எனக்கு 9:30 தான் சொன்னாங்க சாரி அப்படின்னாங்க. என்ன மட்டும் என்னென்னு தெரியல, ஹீரோ ஒரு வேளை நான் லேட் பண்ணுவேங்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் ஊருக்காரர் எப்படி நடபாகம் அதெல்லாம் வந்து இத்தனை வருஷமாக இப்படி சர்வீஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து அவரும் நடிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு களம் கிடச்சிருக்கு. ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸுமே, மியூசிக் டைரக்டர்லேருந்து ஃபோட்டோகிராஃபி, அது எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படத்தில் மறுபடியும் விழா எடுப்பாங்க, அதில் வந்து நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்படி ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது அது தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, அதை விட அவருடைய பெரியவர் வந்து ஈஸ்வர் ஐயா அப்படின்னு சொல்லி அவரை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதில் எனக்கு ராஜமுருகன் அவரை பற்றி ரெண்டு ஒரு வார்த்தை நான் பேசணும். என்னன்னா அவருடைய படம் அந்த குக்கு படம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு படம் பார்க்கும்போது நான் எப்பவுமே ரொம்ப ரசித்து லயித்து பார்ப்பேன். அதில் அந்த படம் பார்க்கும்போது என் நெறியாமே ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதில் என்ன டைலாக்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் கண்ணு தெரியாதவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஆளுகிட்ட கேட்குறேன், அவனுக்கு கண்ணு தெரியாதவங்கிட்ட, உனக்கு வெளிச்சம்னா என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாகு. எனக்கு தான் இருட்டுனாலே என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எவ்வளோ ஆளாக இருக்கும் பாருங்கள், வெளிச்சம்னா உனக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், வெளிச்சம் எப்படி இருக்குது தெரியுமானா, எனக்கு இருட்டுனாலே என்னென்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த கண்ணை வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல டைலாக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். என்னென்னா ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாள், கொஞ்சம் பேத்தட்டிக்கான ஒரு இடத்துல டைலாகு, ஏ கண் இருக்கவங்க எத்தனையோ பேர்த்து நம்ம பார்த்துட்டுருக்குறோம், மனசு இருக்கவங்க எத்தனை பேர்ட்டி இருக்கிறாங்க, எத்தனை பேர்த்த பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் டைலாக்ல வந்து அவ்வளோ அழகாக அந்த பஞ்ச் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் நல்ல கிரியேட்டராக இருக்கார். என்னென்னா வழக்கமான கேரக்டர்களை பிடிக்காமல் அந்த எடுத்துணி முதல் படம் செய்யும்போது எக்ஸ்பிரிமெண்ட்டாக அந்த பார்வையற்றோர் அப்படின்னா எனக்கு தெரியாது, வந்து எத்தனை பேர்த்து போய் எத்தனை இடத்துல போய் உட்காந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணால் அந்த மாதிரி ஒரு கதை களத்தை எடுத்துகிட்டு அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுகளை வந்து அதில் ஆக்ட் பண்ண வைக்கும்போது அதை எவ்வளோ சிரமப்பட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, இல்லை மற்றவங்கக்கிட்ட போய் உட்கார வச்சு அவங்கள அப்சர்வ் பண்ண சொல்லி எந்த அளவுக்கெல்லாம் சிரமப்பட்டு தான் அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு,
அது படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு எனக்கு ஒரு ரொம்ப கனமாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே கண் பார்வை இல்லாதவங்க சில பேர் நான் நடித்து வச்சுருந்தார். இப்போ அவங்க நடித்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவங்களால பார்க்க முடியல. ஸோ பார்வை இல்லாதவங்களை வந்து அவ்வளோ பிரமாதமாக நடிக்க வச்சு எல்லாமே பண்ணியிருந்தார். ரெண்டாவது அவர் கூட அந்த கிரியேஷன், இப்போ இதுலேயும் பாருங்கள், கேரக்டர் வந்து ரெண்டாவது ஜோக்கர்னு எடுத்தார், அந்த கேரக்டரும் வித்தியாசமாக இருந்தது. இப்போ இதில் கதை வசனம் பேக்ட்ராப்பே வேறு மாதிரி இருக்குது, மெகந்தி சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கதைக்களம் எடுத்திருக்காரு. அதில் ரெண்டாவது இன்னொன்று, அவருக்கு மியூசிக்குங்கிறது ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டு. குக்கூல நம்ம இளையராஜா சார் இருக்கார், அந்த மெயின் மேலே ஒரு கேரக்டர் மாதிரியே வச்சுக்கிட்டார். அவனை வந்து சிங்கராக வச்சுக்கிட்டு அது பாடுற மாதிரி, அப்பப்போ கச்சேரிகளில் பாடுற மாதிரி அந்த அட்டுக்கத்தி தினேஷ் அந்த கேரக்டரை அந்த மாதிரி கிரியேட் பண்ணி தேவையான இடங்களெல்லாம் அந்த சாங்ஸ் ரொம்ப அழகாக கொண்டு வந்தார். எல்லா இடங்கள்லையும் அந்த இளையராஜா சாங், இளையராஜா சார் எல்லாத்துக்கும் மியூசிக் டைரக்டர், எல்லா படத்துக்கு அவர் இல்லைன்னு கிடையாது. ஷான் மட்டும் இந்த படத்துக்கு மியூசிக் இல்லை, யார் படம் எடுத்தாலும் இளையராஜா வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஏன்னா இங்கேயே ஒரு இடத்துல வந்து அவருடைய பாட்டை பேக்ரவுண்டில் அங்கங்கே அங்கங்கே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் இப்போ 75 அவருக்கு எடுக்கிறதுக்கு அது தகுந்த இது பத்தாது, இன்னும் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு வந்து இவர் அதில் வந்து குக்கு படத்துலேயும் மியூசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாரு. இதில் கூட ஹீரோ கேரக்டர் வந்து மியூசிக் ஏதோ இது இது வச்சுருக்கிற மாதிரி, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ பாட்டு வந்து நம்ம ஷான் அவர்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாட்டு பாடும்போது அந்த ரிதம் ஸ்டார்ட் ஆகும்போதே சுகமாக தலையாட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஹம்மிங்கு, அதுக்கப்புறம் நித்யஸ்ரீ வந்து அழகாக பாடினாங்க. ஸோ அவ்வளோ சிறப்பாக ஷான் பண்ணியிருந்தார். அவர் நான் கோடி கோடி அருவி கொட்டுதேன்னு சொல்லி யுகபாரதி வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி வெயில் மலையே மின்னல் பூவே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்த வார்த்தைகள் எல்லாம். ஸோ பாட்டு ராஜமுருகன் அவர்களுக்கு எப்படி மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்தளவுக்கு வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு பெரிய மியூசிக்கல் ஹிட்டாகவும் வரும், படமும் ரிப்பீட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அந்த பேக்ரவுண்டு நல்லாயிருக்கும். அடுத்தது இவங்க சொன்ன பாயிண்ட் யாருமே வரல அதுக்கு, இல்லை காதல் ஆ லவ்வை பற்றி யாருமே வரல. ஆனால் எல்லாத்துக்கும் இருக்குது லவ்வு, இல்லாமல் இல்லை. நாங்கள் சொல்கிறேன், இப்போ கூட நான் லவ் பண்ணுவேன், நல்லா அட்ராக்ஷனாக யாராவது பார்த்தா லவ் பண்ணுவேன். இல்லை யார் எத்தனை பேர் சொல்கிறாங்களோ இல்லையோ, என் மனசுக்குள்ளுக்கிறத நான் சொல்லிடுறேன். அப்படி இருந்தால் தான் ரசிக்க முடியும். வேறு இப்போ மியூசிக் டைரக்டர் இந்து போய் நாளவே பற்றி சொன்னார்னு சொன்னோம்னா இன்னும் நான் அதே மாதிரி தான் இருந்துட்டுருக்கிறேன். ஸோ லவ் அப்படிங்கிறது வந்து அது கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். நான் வந்து டிஸ்கஷனில் வந்து ஒரு அந்தியல் நாட்கள் பேசும்போதோ மௌனகீதங்கள் இந்த மாதிரி கதையெல்லாம் எடுத்துகிட்டு பேசும்போது ஐயோ அந்த அந்த சீனில் அடுத்த சீன் வந்து கொஞ்சம் ஏதாவது திங்க் பண்ணுங்க ஏன்னா அப்படின்ட்டு எல்லாம் மேலே பார்க்குமா, யாருனாலையும் டிஸ்கஷன் டக்குன்னு உடனே சீன் சொல்ல முடியாது. இந்த இன்று போய் நாளைவா அவுட்லைன் சொல்லிவிட்டு ஐயோ இந்த ஹீரோன்னு சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார்ன்ட்டு ஒவ்வொருத்தரும் உளுந்து வந்து உள்ளே போகலாம். என்னென்னா அது இன்று போய் நாளைவா எல்லோரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் கிராஸ் பண்ணி வந்தது. அந்த மாதிரி அதுக்கு என்றைக்குமே ஒரு அட்ராக்ஷன் உண்டு. அதை இது நான் விளையாட்டுக்காக சொல்ல, ஊர் இருக்கும்போது கூட இந்த ஒரே வீதியில் லவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, லவ்னு சொல்ல மாட்டேன், சினிமா மேலே இந்த லவ் வந்து எனக்கு பொண்ணுக்கிட்டு இருந்ததில்ல, இன்ஃபெக்ஷேஷன் தான் அதிகமாக இருந்தது. என்னென்னா ஒரே வீதியில் இருப்போம், ஒரு பொண்ணை பார்க்க நான் போயிட்டு இருந்தேன், அந்த வாசலிக்கு வருவோம் இல்லைன்னா ஏதாவது கோலம்போட வரும் அந்த நேரத்தில் பார்க்கலாமே அப்படின்ட்டு. கரெக்டாக வருவோம், நான் வர நேரத்துக்கே வருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஒரு பொட்டிக்கடை இருந்தது, அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்தது இன்னொரு 5 கழித்து இப்படி போகலான்ட்டு இருந்தேன். அது இப்படி பார்த்து அந்த பொட்டி கடையில் வந்து எதாவது வாங்கினோமே அசோகா வாங்கினா இப்படி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு, அது பரவாயில்ல இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் இதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கும்போது எதையும் ஒன்று கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி. அங்கே என்னென்னா அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப காமெடி என்னென்னா, நான் ஒரு 2 வந்தேன், 2 அந்த பொண்ணு வந்து அந்த குளிச்சு குளிச்சு தலையெல்லாம் இது பண்ணிட்டு வந்து ஒரு ரிலாக்ஷன் இருக்கும். அப்புறம் என்ன அசோகா அப்படின்னு எடுத்து வச்சிருச்சு. மறுபடியும் அங்கே வந்து அதை பார்க்குறது இல்லை, அதோட இதையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணுமே வெயிட் பண்ணுவேன், மறுபடியும் அசோகா அப்படின்னு. அப்புறம் 3 வந்து அந்த பொண்ணு அது அசோகா எடுத்து, அது எப்படின்னா அந்த பெட்டி மாதிரி இந்த மரப்பழக மாதிரி இருக்கும், அதில் தான் காசு வைக்கணும், அதில் தான் அவங்க பொருள் வைப்பாங்க.
நான் ஐசை இப்படி திரும்பிட்டு காசு இப்படி கையில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறுத்துவேன். அது டொக்கு டொக்குன்னு அந்த பெட்டியை அந்த மரப்பலகையை வந்து அடிக்கும், அடித்து அதில் வெய் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஸோ ரெண்டு தடவை அசோகா கேட்டு மூணாவது தடவை நான் வந்தோன்னே அந்த பொண்ணை அசோகா எடுத்து வச்சது, எனக்கு வேண்டாம் புகையில் வேணும் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் புகையில் எடுத்ததுக்கப்புறம் இல்லை இல்லை ஏதாவது ஆகிப்போக எனக்கு அசோகாவே கொடு அப்படின்னு. இது எல்லாம் பண்ணி அப்புறம் அந்த பொண்ணுக்கு சிரிப்பு வந்து அப்புறம் லெட்டர்லாம் கொடுக்குற அளவுக்கு வந்து, அந்த லெட்டர் கொடுக்கும்போது பொண்ணுக்கிட்ட ரொம்ப டேட்டிஸ் என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம். அந்த பழகையில் வந்து காசு எடுத்து வைக்கிறது ரொம்ப மடித்து, லெட்டரை பணம் அசோகா வாங்கினதுக்கப்புறம் ஒரு ரூபா நோட்டு மாதிரி ரொம்ப மடித்து இப்படி வச்சேன். அது எடுக்க வரும்போது டட டடன்னு அது ஓப்பன் ஆச்சு, பேப்பர் தானே அது கை இருக்குனது. உடனே அந்த பொண்ணு பேர் சொல்லிவிட்டு அவங்க அம்மா உள்ளிருந்து வந்தது பார்ப்பானுங்கிற மாதிரி ஏதோ வேறு பேர் பானு அப்படின்ட்டு வந்தது பாரு, இந்த ஓப்பன் ஆனதை டப்புன்னு எடுத்து இப்படி உள்ளே வச்சது. ஆ ஓகே. ஸோ இந்த லவ்னு எடுத்துட்டோம்னா இந்த லவ் இந்த லேடிஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அட்ராக்ஷன் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் இதே மாதிரி சர்க்கஸ் மாதிரி தான் அப்பப்போ வந்து இதெல்லாம் நடத்துவாங்க, அதில் ரிகா டான்ஸ் போடுவாங்க. அப்போ எங்கள் வீட்டில் மாமா மாதிரி பெரியவங்களாம் இருப்பாங்கள்ல, ஏதாவது அதுக்கெல்லாம் போனோம்னா ரிகார்ட் டான்ஸ்னா பெல்ட் எடுத்து பிடிச்சிருவாங்க, அடி பின்னிடுவாங்கன்னு சொல்லிட்டு போகமாட்டோம், அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் இருந்தாலும் மனசு கேட்காது, ஏன்னா ரிகார்ட் டான்ஸ் இப்படி ஆடுறாங்க அப்படி ஆடுறாங்க, கடைசி இப்படி போட்டு எடுப்பாங்க அப்படி போட்டு எடுப்பாங்க இப்படியெல்லாம் சொன்ன உடனே ஒரே டெம்டேஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டு விழுந்ததுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே போய் ரிகார்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் முடிகிறதுக்குள்ளே நம்ம ஓடிடுவோம் அப்படிங்கிறதுக்குள்ளே டபாக்குன்னு லைட்டு போட்டால் பார்த்தா யார்கிட்ட பில்ட் அடி வாங்கினா அவர் முக்காடு போட்டு அவர் போயிட்டுருக்கார் வெளியே 60-65 வயசில். ஸோ அதனால் எந்த வயசாக இருந்தாலும் இது வந்து ஒரு அட்ராக்ஷனான சமாச்சாரம். அதில் இந்த கதைக்களை வந்து எனக்கு என்ன பிடிச்சிது அப்படின்னா, அந்த வேறு ஊர்லேருந்து வேறு பாஷையிலேருந்து வர்றாங்கல்ல, சாதாரணமாகவே லவ் சொல்கிறது திருவிழான ஒரு மேட்ரு, அவ்வளோ சீக்கிரம் சொல்லிக்க முடியாது. இதில் பாஷ தெரியாதவங்ககிட்ட சொல்கிறதுங்கிறது இருக்கே, அது ஒரு பெரிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம். ஸோ அந்த பேக்ட்ராப்பில் பண்ணியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக படம் வெற்றி விழா அளவுக்கு ஓடும். என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன்.